சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். அப்படிப்பட்ட விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க டெல்லியில். அந்த 6 மாதம் முடிகிறனால நேற்றை வந்து கருப்பு தினமாக அனுசரித்து கருப்பு கொடியெலாம் ஏந்தி தலைவர்களோட உருவப்படங்கள் உருவபொம்மைகள்லாம் எரித்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேளாண் சட்டம் 2020 வந்து கொண்டு வந்தாங்க. 3 சட்டம் இதில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இவங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த வேளாண் சட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கடந்த வருடம் 2020 ஜூன் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா, அமைச்சரவை குழு ஒப்புதல் படி ஆர்டிக்கல் 123 படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவசர சட்டமாக அந்த வேளாண்மை சட்டங்களை கொண்டு வர்றாங்க, 3 சட்டத்தை. அதுக்கப்புறம் இது செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் வந்து மக்களவை மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று சட்டமாக வெளிவருது. ஸோ அந்த 3 சட்டங்களை எதிர்த்து தான் இப்போ விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த 3 சட்டம் என்ன, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைசஸ் அஷூரன்ஸ் அண்டு ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட். விவசாயிகள் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். 2வது சட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ட்ரேட் அண்டு காமர்ஸ் ஆக்ட் 2020. விவசாயிகள் உற்பத்தி வணிகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம் 2020. 3வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. இந்த 3 சட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை முன்னக்கூடியே சொல்லிடுறேன். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து விவசாயிகளோட விளைச்சல் அதிகமாக இருக்குது. ஸோ விளைச்சல் அதிகமாகிறப்ப அந்த பொருளோட எண்ணிக்கையும் அதிகமாகிரும். மக்களோட தேவை கம்மியாக இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குன்னா, விவசாயிகளோட விலை வந்து குறைஞ்சிரும். அப்படி குறையிறப்ப இதனால் யாருக்கு பாதிக்கப்படுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுறப்ப அடுத்த ஆண்டுகளில் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதாவது அத்தியாவசிய தேவைப் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 பொருட்கள் இருக்குது. அந்த 23 பொருட்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ இதனால் விவசாயிகள் வந்து பாதிப்பு அடைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம விளைவிக்கிறப்ப நமக்கு மினிமமாக இந்த அமௌண்ட்டாவது நம்ம கவர்மெண்ட்டை நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹோல்டு காண்டியாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் பண்ணுவாங்க, நஷ்டம் அடைய மாட்டாங்க அப்படிங்கிற காண்டி கொண்டு வந்தால் எம்எஸ்பி. இந்த எம்எஸ்பியை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிஷன் தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து யாருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேளாண்துறை அமைச்சகத்துக்கு கீழே, மத்திய வேளாண்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இந்த இது வந்து அமைப்பு வந்து செயல்படுது. இதன்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, எஃப்சிஏ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணி மக்களுக்கு வந்து இதை வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் ஓரளவு விவசாயிகளுக்கும் எந்த வித நஷ்டமும் இருக்காது, மக்களுக்கும் ஓரளவு நியாயமான விலையில் வந்து பொருட்கள் கிடைக்கிற மாதிரி வழிவகு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து 2003 வந்து கொண்டு வந்தாங்க. இதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, மண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்படி இல்லைன்னா யார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை சேல் பண்ணுறக்கூடிய ஒரு இடத்த வந்து கொண்டு வராங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து விளைவிச்ச பொருளை வந்து இந்த மண்டியில் வந்து வச்சுருவாங்க. அங்கே வந்து ட்ரேடர்ஸ் வருவாங்க. ட்ரேடர்ஸ்னு யாருன்னா, அவங்க வந்து லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கணும். கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கின அத்தாரிட்டி பர்சன் மட்டும்தான் வந்து அங்கே வாங்க முடியும். இடையில வந்து யார் இருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருப்பாங்க. இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க விளைவிச்ச பொருளை வந்து ஏலம் விடுவாங்க. யார் அதிகமாக ஏலம் கேட்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அந்த பொருள் வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஏலம் விடுறப்ப எது மெயின்டைன் ஆகுனா, கவர்மெண்ட் ஆல்ரெடி எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கீழே வந்து குறையறக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு கீழே குறைஞ்சா நம்ம விவசாயிகளை யார்கிட்ட போய் விற்றுக்கலாம், கவர்மெண்ட்டே விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கனால அதுக்கு கீழே ரேட்டு குறைய வாய்ப்பு இல்லை, அதுக்கு மேலே தான் வந்து சேல்ஸ் ஆகும். அப்படி சேல் ஆகிறப்ப விவசாயிகளுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த அஃபிஷியல்ஸ் வந்து இருக்கிறனால கவர்மெண்ட்டுக்கு சம் பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து ஒரு டேக்ஸ் மாதிரி கட்டிக்கிடுவாங்க, அந்த ட்ரேடர்ஸ் வந்து கட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த சட்டத்தை பற்றி பார்த்துருவோம். இல்லை, ஃபஸ்ட்டு சட்டம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைசஸ் அஷூரன்ஸ் அண்டு ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட், விலைவாசி உறுதி மற்றும் பண்ணை மேம்பாட்டு சட்டம் அப்படிங்கிற சட்டம் தான் இது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள் வந்து இந்த மாதிரி மண்டி ஆடில் போய் நீங்கள் ட்ரேடர்ஸை சேல்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக யாருக்கு தேவையோ அவங்கள்ட்டே சேல்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, இவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சேல் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் இருந்து சொல்கிறாங்க.
அப்படி காண்ட்ராக்ட் போடுறப்ப அந்த ட்ரேடர், இப்போ ட்ரேடர் வந்து இடையில இருக்கிறப்ப, மீடியேட்டர் யாராவது இடையில இருக்கிறப்ப என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு சம் கமிஷன்ஸ் வந்து போகும். அந்த கமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளோட ரேட்டும் குறையும், பெனிஃபிட்ஸ் எல்லாமே விவசாயிகளுக்கு தான் போகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் வந்து கரும்பு, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புடைய உற்பத்தி எல்லாமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை ஆலையெல்லாம் வந்து விவசாயிகள்ட்ட வந்து கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. இந்த வருஷம் இவ்வளோ டன் கரும்பு நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறோம், அதுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது நடந்துகிட்ருக்குது ஆல்ரெடி. இப்போ விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப சில டிஸ்பியூட்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, இப்போ குஜராத்தில் வந்து பொட்டேட்டோ கேஸ்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துச்சு. அதில் என்ன பண்ணாங்கன்னா, பெப்சிகோ லேஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பொட்டேட்டோஸை வந்து விவசாயிகள்ட்ட கான்ட்ராக்ட் போட்டு செல் விளைவிச்சு வாங்கிக்கிறாங்க. அதை வந்து அதிலேருந்து மிச்சமான விதைகளை யூஸ் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகள் வந்து விளைவிக்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலே கேஸ் போடுறான். என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து இந்த உருளைக்கிழங்குக்கான உரிமை வந்து எங்களுக்கு மட்டும்தான் உரிமம் இருக்குது, ஆனால் இவங்க வந்து எங்கள்கிட்ட எந்த வித பர்மிஷன் வாங்காமல் விளைவிச்சிருக்கிறக்காண்டி இவங்ககிட்ட வந்து 1 crore rupees நஷ்டஈடு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. குஜராத் கவர்மெண்ட் வந்து அந்த விவசாயிகள் தரப்புலேருந்து வாதாடுது. என்னென்னா, விவசாயிகளுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது, என்னென்னா அவங்க விளைவிக்கிற பொருளை சம் அமௌண்ட் எடுத்து வச்சு அதை அடுத்த வருஷம் விளைவிக்கிறதுக்கான உரிமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லவும், கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேஸ் வந்து வித்ட்ராவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ கான்ட்ராக்ட் போட்டு விளைவிச்சாச்சு, விளைஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த ப்ராடக்டில் வந்து குவாலிட்டி இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்த தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ரேட்டை வந்து குறைச்சிருவாங்க. அப்போ நாங்கள் எங்கே போய் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட் வந்தால் நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே விவசாயிகள் தரப்பில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ரெண்டாவது சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ட்ரேட் அண்டு காமர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது சட்டம். இதன்படி நம்ம விவசாயிகள் விளைவிச்ச பொருளை இங்கே லோக்கலில் இருக்கிற மண்டிலேயோ யார்டில் தான் போய் விற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் விற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து விற்றுக்கலாம். அப்படி விற்கிறப்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு பொருளை சேல் பண்ணுறோன்னா, இப்போ அந்த ஸ்டேட்டுக்கான எந்த டேக்ஸோ ஃபீஸோ செஸ் எந்த எந்த விஷயங்களும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன, இவங்க விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இநாம் சொல்லி ஒரு 2015 கொண்டு வந்ததே ஆல்ரெடி இருக்குது, இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கிற மாதிரி திட்டங்கள் வந்து இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த புதிய ஒரு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணோன்னா டிஜிட்டல் எஜுகேஷன் இது எல்லாமே விவசாயிகளுக்கு வந்து தெரியணும், அப்போ தான் வந்து இது மாதிரி இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது சட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதில் இந்த சட்டம் ஆல்ரெடி இருக்கிறதுனா இதில் வந்து சில அமெண்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க, சட்ட திருத்தம் தான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம். இப்போ ஒரு பொருளை வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா, யாருமே அதை வந்து பதுக்கி வைக்கக்கூடாது, அதிக விலைக்கு விற்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணவங்க அவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் வந்து ரேட் வந்து கூடுது அப்படின்னா, அந்த பொருளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அத்தியாவசிய பொருள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்ன பண்ணாங்கன்னா, வெங்காயத்தோட ரேட் வந்து அதிக அளவில் கூடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதோட இதை வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க. ஒன்று வந்து, நம்மகிட்ட இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா எகிப்துலேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப அந்த பொருளோட ரேட்டை வந்து ஓரளவு ஸ்டேபிளாக கொண்டு வர முடியும். இந்த கொரோனா டைமில் என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்க்கு சானிடைசர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த எசென்ஷியல் கமாடிட்டியில் உள்ள கொண்டு வரப்ப எல்லாருக்கும் அந்த அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து அது கிடைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறத வந்து இனிமேல் என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதில் என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ ஒரே 4 விஷயங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் எசென்ஷியல் கமாடிட்டின்னு சொல்லி அறிவிப்போம். ஒன்று வந்து என்ன, வார். ரெண்டாவது வந்து ஃபேமின், பஞ்சம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, ரேட்டு வந்து ஹியூஜாக ரைஸ் ஆகிறப்ப. அது எப்படின்னா, இப்போ வந்து அழுகிற பொருளாக இருந்துச்சுன்னா அதோடய ரேட்டு 100% ரைஸ் ஆனால் தான் அதை வந்து எசென்ஷியல் கமாடிட்டின்னு சொல்லி அறிவிப்பாங்களாம். அதே அழுகாத பொருளாக இருந்துச்சுன்னா 50% ரைஸ் ஆனால் தான் அதை வந்து எசென்ஷியல் கமாடிட்டின்னு சொல்லி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரல் கலாமிட்டி, ஏதாவது நம்ம இயற்கை சீற்றங்களாலே ஏற்படுற அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எசென்ஷியல் கமாடிட்டின்னு சொல்லி அறிவிப்போம், மற்றபடி வேறு எப்பயுமே இதை வந்து அறிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை வந்து, ஏன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்கும், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா,
பதுக்கி வச்சுக்கிடுவாங்க. எங்கே டிமாண்ட் வரப்போ அதுக்கான ரேட்டை வந்து ரைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சிறு விவசாயிகள்லாம் இதனால் பாதிக்கப்படுவாங்க. இடையில இருக்க ட்ரேடர்ஸ் கூட இதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பெரிய லெவலில் வந்து பொருட்களை வாங்கி அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவங்க டிமாண்ட் இருக்கப்போ அதை வந்து அதிக அளவுக்கு விற்பாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே நடக்கும். ஸோ போக போக இது அப்படியே கொஞ்சமாக ப்ரைவேட்டைசேஷன் மாதிரி ஆயிரும், தனியார் மயமாக மாறிடும் விவசாயம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு பயமாக இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து என்ன கேட்குறாங்கன்னா, விவசாயிகள் எம்எஸ்பி அப்படிங்கிறத வந்து உள்ளே வந்து சட்டத்தில் வந்து எழுத்துப்பூர்வமாக உள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டத்துக்கான ஓட்டெடுப்பு நடக்கிறப்ப என்ன நடக்குன்னா, எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாம் இந்த எம்எஸ்பிங்கிறத உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் ஓரலாக மட்டும் இவங்க வந்து அறிவிக்க கொடுக்குறாங்க. வாய்மொழியாக மட்டும் சொல்கிறாங்க எம்எஸ்பி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வாய்மொழியாக மட்டும் சொல்கிறாங்க. அதனால் இந்த எம்எஸ்பி ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்துட்டாரு, மேக்ஸிமம் 50% பிரச்சனை வந்து இந்த நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் போயிட்டே தான் இருக்குது. ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்காக போராட்டங்களும் அதிக அளவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அது யாருக்கு போகுதோ அவங்ககிட்ட வந்து கருத்துக்கள் கேட்கணும். இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட் கமிட்டி அமைச்சு அவங்க வந்து அந்த விவசாய சங்கத்திட்டெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது, இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறலாம் கேட்டு பாஸ் பண்ணி இருந்தால் அந்த சட்டம் வந்து ஒரு நல்லபடியாக வந்திருக்கும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோடைய முதுகலமே விவசாயம் தான். ஸோ விவசாயிகளுக்கு தேவையான சட்டங்கள் ஏற்ற தான் செய்யணும். அதில் அவங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதுக்கேற்றப்பட பண்ணுறப்ப ஒரு நாடு வந்து மேலும் வளர்ச்சி அடையும். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.